ஹலோ கைஸ், நீ பார்த்துட்டுருக்கிறது நாடி பாய் யூடியூப் சேனல். நான் உங்கள் சாய். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டெலிபோர்ட்டேஷன்னா என்னென்னு தான் பார்க்க போகிறோம். டெலிபோர்ட்டேஷன்னா உங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, அவ்வளோதானே? அதை பற்றி ஃபுல் எக்ஸ்பேண்ட் வீடியோ தான் இது. வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஒரு பேப்பர் இன்னொருத்தர் வீட்டில் வந்து அதே மாதிரி வரும். அது எப்படி நடக்குதுன்னா, இப்போ நம்ம வைக்கிற பேப்பரில் அந்த பிளாக் இங்க் ஒயிட் அதை வந்து ஸ்கேன் பண்ணி அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி இன்னொரு இடத்துல அந்த பேப்பரில் அப்படியே பிரிண்ட் பண்ணி தரும். அவ்வளோதான், ரீபில்டு பண்ணுறது. இந்த இடத்துல ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுக்கு என்ன எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு டைல்ஸ் இருக்குது. ஸோ டெலிபோர்ட்டேஷன் எப்படி நடக்கும்னு நானே சொன்னேன். ஒவ்வொரு அணுக்கள் ஒவ்வொரு ஆட்டம்ஸாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ரீபில்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்மளுக்கு வந்து ஆட்டம்ஸ் எல்லாம் பிரிக்க முடியாது. ஸோ இந்த டைல்ஸ் இப்போது டெலிபோர்ட்டேஷன் பண்ணுறோன்னா, இந்த டைல்ஸ் இப்படி உடஞ்சி இந்த இடத்துல ரீபில்ட் ஆகும். ஸோ இந்த டைல்ஸ் உடஞ்சி இந்த இடத்துல ரீபில்ட் ஆகும். இங்கேருந்து இங்கே மாற்றணும்னா, இந்த டைல்ஸ் உடஞ்சி இங்கே ரீபில்ட் ஆகும். அவ்வளோதான். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, ஒரு ஆள் இந்த சைடு இருக்காரு, இந்த சைட்லேருந்து இந்த சைடு போகணும், ஆனால் ஒரு நிமிஷம் கேப்பில் போகணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க, டெலிபோர்ட்டேஷன். ஒவ்வொரு இப்போ ஒரு ஆள் இருக்காருன்னா, ஒவ்வொரு ஆட்டம்ஸ் ஒவ்வொரு அணுவாக வந்து பிரிஞ்சு இன்னொரு சைடு வந்து ரீபில்ட் ஆவார். அதுதான் வந்து டெலிபோர்ட்டேஷன். இந்த டெலிபோர்ட்டேஷன் உண்மையாக நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ் உண்மையாகவே நடந்திருக்கு. ஒரு என்ன வருஷம் தெரில, பட் ஆனால் அந்த வருஷத்தில் ஒரு போர்க்கப்பல் அமெரிக்காவை அந்த போர்க்கப்பலை ரெடி பண்ணி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கி டெலிபோர்ட்டேஷன் பண்ணியிருக்காங்க, ஒர்க் ஆகிருக்கு. ஆனால் அது லேண்ட் ஆன இடம் வந்து கடலில் இல்லை, நியூயார்க்கில் லேண்ட் ஆச்சு. அப்போ எல்லோருமே செத்துடுறாங்க, ஒரு ஆள் கூட இல்லை, ஒரே ஒரு ஆள் தவிர. அந்த டெலிபோர்ட்டேஷன் சொன்னதில்ல, ஒவ்வொரு ஆட்டம்ஸாக பிரியும் போது ஒரு ஆள் என்ன ஆயிடுச்சு, இப்போ அந்த கப்பலில் ஒரு நடு கம்பி இருக்குது, அந்த கம்பியில் அவரோட உடம்பு இருக்குது, கால்லாம் வந்து கம்பிக்குள்ளே இருக்குது, அவர் தலை உடம்பு மட்டும் வெளியே இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடூரமான சம்பவம். அந்த ஒரு டெலிபோர்ட்டேஷன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ டெலிபோர்ட்டேஷனை நான் ஒரிஜினலாகவே இப்போ பண்ணுவேன், பார்க்குறீங்களா? ஸோ இப்போ நானே டெலிபோர்ட்டேஷன் பண்ணேன், ஒன்றுமே இல்லை, கேமரா டிரெஸ். பட் ஆனால் ரியலாகவே டெலிபோர்ட்டேஷன் நடந்திருக்கு, நான் சொன்னேன். இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அமுக்குங்க. இல்லைன்னா நோட்டிஃபிகேஷன் வராது. அது வரைக்கும் உங்களிடம் விரும்பும் உங்கள் சாய்.